perseverance. விடாமுயற்சி. In 1 Kings 18 verses 41 to 45 there is a very interesting incident recorded. 1 ராஜாக்கள் 18 லே 41 முதல் 45 வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான பகுதி உண்டு. After Elijah does this amazing display of God's glory to the children of Israel. தேவ ஜனங்களாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய தேவனுடைய மகிமையை கர்மேல் பர்வதத்தில் வெளிப்படுத்தி காண்பித்த பின்பதாக எலியா He goes into prayer. அவர் ஜெபத்திலே செல்கிறார். And the Bible talks about this deep prayer. We literally he just bends down standing and begins praying with such fervent prayer. அவர் ஊக்கமாக விடாமுயற்சியோடு கூட அவன் தன்னுடைய தலையானது தரையிலே படுகிற அளவிற்கு ஊக்கமாய் ஜெபத்திலே ஒரு நிலைமைக்கு செல்கிறார். The Bible says 7 times he sends his servant to go look out. 7 முறை தன்னுடைய வேலைக்காரனை மலைவரதான பார்க்கும்படி அனுப்பி கொண்டிருக்கிறான். Why did it take God 7 times? To answer this mighty man of God for his prayer for rain. வல்லமையான தேவ மனிதனுடைய ஜெபத்தை கேட்பதற்கு ஏன் 7 முறை அவர் காத்திருக்க வேண்டும்? See, of all the mysteries of prayer, this is the greatest, this mystery of waiting for God to answer for our prayers. ஜெபங்களில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் பெரிய ரகசியம். தேவனுடைய பதிலுக்காய் காத்திருக்கிற ஒரு ரகசியம். There's so many of us seated here this morning who are in discouragement in prayer. இங்க अनेகர் ஜெபம் பண்ணி சோர்ந்து போய் வந்திருக்கிற अनेகர் இங்க எங்கள் மத்தியில் இருக்கிறீர்கள். You have questions about your prayer not being answered. உங்க ஜெபம் ஏன் பதில் கிடைக்கவில்லை என்ற கேள்வியோடு உட்கார்ந்திருக்கிற சகோதர சகோதரி. You're seated here this morning saying, "Yes, pastor, I walk with God. I know his word. I'm operating on faith and it still is not happening in my life." நீங்கள் உங்களில் अनेகர் சொல்லுங்கள், "ஆமா பாஸ்டர், நான் தேவனோடு நெருங்கி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். வேதத்தை வாசித்து அறிந்து கொண்டிருக்கிறேன். விசுவாசத்தோடு செயல்படுகிறேன். ஆனாலும் என் ஜெபத்தில் ஒரு தாமதம்." We not only have a God who hears prayers, we have a God who answers our prayers. ஜெபங்களை கேட்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, அவர் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறவரும் கூடவே. This is our assurance. இதுதான் நம்முடைய நிச்சயம். பாருங்க, when we come to him, அவரிடத்திலே வரும்பொழுது, we ask according to his will, அவருடைய சித்தத்தின்படி நாம் எதையாகிலும் கேட்டால், he will do. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார், செய்கிறார் என்பதே அவருக்குள் இருக்கிற தைரியம். The blessing is there. ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். Your answer for your prayer is there. உங்க ஜெபத்திற்கான பதில் அங்கதான் இருக்கு.